ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் செயலை உனக்கு தெரியப்படுத்த வந்தேன். உன் வாழ்வில் உன்னை முடக்கி உன்னை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் இவர்களது எண்ணத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். அதற்காக அவர்கள் செய்த வேலையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன். குழந்தையே, அவர்களது எண்ணத்தை முழுக்க தெரிந்து கொள். உன் வாழ்வில் இருந்து எதை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். எதையும் தெரிந்து கொண்டால்தான் அதை பற்றி முழுமையாக அறிந்து எந்த வழியில் சென்றால் என்ன வரும் என்பது புரிந்து கொண்டு பாதையை மாற்றி நீ செல்வாய். அதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை வாழ்வில் தாழ்த்த வேண்டும். உன்னிடம் இருப்பதையெல்லாம் நீ இழக்க வேண்டும். அவமானத்தால் தலை குனிந்து தலை நிமிர்ந்து நடக்க அவமானப்பட்டு ஒடுங்கி போக வேண்டும். நீ உன்னை எல்லோரும் ஒதுக்கி வைத்து பார்க்க வேண்டும். யாரிடத்தில் இருந்தும் உனக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்க கூடாது. அதற்கு ஒரே வழி, உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் நீ இழக்க வேண்டும். இழந்தால்தான் உன்னிடம் இருப்பவர்கள் கூட உன்னை மதிக்காமல் வாழ்க்கையில் நீ தன்னந்தனியாக நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்க்க காரணம், அவர்களை விட நீ முன்னேறி விடுவாய். அவர்களை விட மதிப்பும் மரியாதையும் பெற்றுக் கொள்வாய். எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு முன்பாக உனக்கு மரியாதை கிடைக்கும் என்பதால்தான் இத்தனை கொடூர எண்ணத்தால் உனக்காக சிந்தித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் எண்ணம் பலிக்குமா என்று கேள். விவரம் இல்லாமல் கவனக்குறைவால் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைப்பை நீ ஊர்ஜிதப்படுத்துவாய். கவனமாக இருந்து யாருடைய அறிவுரையும் கேட்காமல் யாருடைய எண்ணத்திலும் வாழாமல் யார் எதை கொடுத்தாலும் அதை சிந்தித்து செயல்பட்டால் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடலாம். இல்லை என்றால் அன்பு, பாசம், உறவு, நட்பு என்று இருந்தால் உன்னை ஏமாற வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். தன்னந்தனியாக நீ நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் குறிக்கோள். அந்த குறிக்கோளை நீயே நிறைவேற்றி விடாதே. கவனமாக இரு. உன்னை சுற்றி இருக்கும் இப்போது சூழ்நிலை சூழ்ச்சி வலையாக இருக்கிறது. இந்த வலையில் சிக்கிக் கொண்டாய் என்றால் உன்னை மீட்பது மிகவும் கடினமாகிவிடும். கவனத்தோடு இருந்து வாழ்க்கையை நல்ல வழி பாதையில் நடத்து. யாரையும் நம்பவும் வேண்டாம், யாரையும் நம்பாமலும் இருக்காதே. குழம்புகிறாயா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வாழ்வதுதான் இப்போது சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அமைத்துக்கொள். சீரும் சிறப்புமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.